ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்னோட அவன் குரங்கு காமிச்சிட்ருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த குரங்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் தான். அவர் பேர் வந்து ஜோதி ராஜ். அவர் கோத்திராஜ்னா கர்நாடகாவில் சொல்லுவாங்க, சித்ரதுர்காவில். ஸோ அங்கே இருக்கார் பாருங்கள். அவர் என்ன பண்ணுவான்னு கேட்குறீங்களா? இப்போ காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நின்றுருக்கார்ல, அப்படி சும்மா ஸ்பைடர்மேன் மாதிரி எப்படி மேலே ஈறான்றது மட்டும் பாருங்கள். இவர் ஒரு வந்து இந்தியாவிலேயே ரொம்ப வெகுசில இருக்கிற ஒரு டேலண்டட் பர்சனில் இவரும் ஒருத்தர். ஃப்ரீ வால் கிளைம்பிங்கில் இவர் அடிச்சு காலே கிடையாது. எப்படி ஏறாரு பாருங்கள். இவர் இந்தியன் ஆர்மிக்கே வெலிங்டன்லலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இவரால் இந்தியன் ஆர்மிக்கு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சித்ரதுர்காவில் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இவரும் நானும் வந்து போய் தேன் அடித்து சாப்பிட்டோம். இவர் வந்து நானும் இவரும் ஒரு வீரப்பன் மூவியில் ஒர்க் பண்ணும்போது இவர் எனக்கு ரொம்ப நண்பர் ஆகிட்டார். நான் வந்து அதில் அஸ்டன்ட் கேமராமேன் வேலை செஞ்சேன். ஸோ அப்புறம் வந்து ஒரு 10 வருஷம் வந்து ஆக்சுவலாக நான் இவரை பார்க்க போகும்போது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக பேச போயிருந்தோம். ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு பசிக்குதா பிரதர் அப்படின்னு கேட்டார். இல்லை பிரதர், நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலான்னோடனே எங்களை தாண்டி ஒரு ஈமாக்குன்னு கிராஸ் ஆச்சு. பிரதர், இப்படி நம்ம போனோம்னா இங்கே வந்து தேன் கிடைக்கும், நீங்கள் தேன் சாப்பிடுங்களேன்னு கேட்டார். காட்டு தேன்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அப்படி வாங்கன்னா அப்படியே அவர் பின்னாடியே நடந்து போனேன். கேமரா என் அசிஸ்டன்ட் கிட்டே இருந்ததுனால அப்படியே செல்ஃபோன்லேயே எடுத்துக்கிட்டே அவர் பின்னாடியே நானும் அங்கே குதிச்சு இறங்கி ஏறி போனோம். அங்கே போனோன்னே என் பிரதர், இந்த இடத்துல எங்கேயோ தேன் இருக்குது, நம்ம பார்க்கலாம் வாங்க அப்படின்னாரு. அப்படியே போனோம். போனோம் ஒரு வேப்ப மரத்தை காமிச்சு, இந்த இடத்துல தேன் இருக்குது, இந்த தேன் குடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னாரு. இதுவே நம்ம பசிக்காக நம்ம தேடுற புத்தியும் யூஸ் பண்ணுறோம், தைரியமும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒரு இடத்துல தண்ணி குடிக்க ஒரு தேனி வந்து உட்காருதுன்னா அது எந்திரிச்சு போகிறதா அவ்வளோ சூஷ்மையாக பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். பார்த்தேன் நான் அங்கேருந்து வருது கிடையாது, அங்கேதே அவங்க பார்த்தேன். நான் இதுக்கு முத பார்க்கலாம், அங்கே மேலேருந்து பார்த்தா கூட எனக்கு தேன் தெரியல. அந்த ஈ போகிறத பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணேன். கீழே வந்த பிறகு தான் தெரியுது அது எவ்வளோ பெருசாக இருக்கு. எல்லாம் ஓ வந்து வந்த அந்த ஊதின் கட்டி வந்த இதாரு ஊதின் கட்டி ஒரு பெஞ்சு பட்டின தோம்பத்தியா பேகா அணில இல்லி பாத்ரூம் கோட்டைக்கு பாத்ரூம் இம்பாக வயசு 33 ஆயிடுச்சு. எனக்கும் அது சேம் வயசு தான். காட்டுக்குள்ளேயே நான் என்னோட ஆசை என்ன இருந்துச்சுன்னா, இந்த கிளைமிங் பண்ணுறது பூராமே ஒரு யூடியூப் சேனல் மாதிரி பண்ணி நம்ம எல்லோரும் பப்ளிக் பண்ணலாமே. கிளைமிங் நான் ஹெல்ப் பண்ணித்தரேன், நான் உங்களுக்கு ஷூட் பண்ணித்தரேன். அதெல்லாம் பண்ணலாம். இல்லை நான் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு நான் ஷூட் பண்ணித்தரேன். கடிக்க சான்சஸ் இருக்கு, ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, பெருசை விட அந்த ரொட்டி கீழே இழுப்பே இருக்குதுங்களா, அதனால் அதனால் மூஞ்சி கடிக்க சான்சஸ் இருக்கு. Thank you.
ஷிட்டே அவங்க பாரு எப்படி எடுக்கிறாரு பாரு கை விட்டு ஃபக் மேன் ஷூட் பண்ணுங்க பாரு அழகான காட்டு தேன், அதுவும் வந்து வேப்ப மரத்து பூவிலேருந்து வந்த தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப கசக்கும் இருக்குது, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இதை எடுத்து கொடுத்த திரு கோத்திராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி.